ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு இன்றைக்கும் கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ போடுறது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை கேட்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்கும்போது என்னால் மறுக்கவே முடியாது ஏன்னால் எனக்கு கம்போஸ்டிங்கில் அந்த அளவுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட அதனால் அதை சொல்கிறதுக்கும் அதை செய்கிறதுக்கும் எப்பவுமே எனக்கு ஒரு தனி ஆனந்தம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சகோதரி அக்கா எனக்கு கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான்மா இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பழைய கம்போஸ்டிங் வீடியோக்கெல்லாம் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு பெரிய துளை இந்த சிமெட்டு தொட்டியில் போட்டிருக்கேன் ரெண்டு துளை வந்து ரெண்டு தொட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தொட்டிலையும் பெரிய துளையாக ஒரே துளை அடியில் போட்டிருக்கேன் ஓட்டை அந்த ஓட்டை போதுமானது இது என்ன மண்குப்பைன்னு பார்த்தீங்கன்னா மண்கலவைன்னு பழைய ஈல்டு முடிஞ்ச மண்கலவை இப்போது சிவப்பு காராமணி பழம் வெள்ளரி எல்லா கொடியும் பிடுங்கி போட்டால் அந்த கொடிகள் தான் காஞ்சிருந்தது அதுதான் அடிப்பகுதியில் போட்டிருக்கேன் தொட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் இப்போது ஒரு ஈல்டு முடிஞ்ச ஒரு தொட்டியில் இருக்கிற பழைய மண்கலவை அதையே தான் திருப்பி திருப்பி கம்போஸ்டிங் ப்ராசஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் கார்டன் வச்சுருக்கிறவங்க ஒவ்வொரு தடையும் மண்கலவை தயாரிப்பீங்க அதில் எரு சேர்ப்பிங்க மண்புழு உரம் சேர்ப்பீங்க உயிர் உரங்கள்லாம் சேர்ப்பீங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் குறைஞ்ச அந்த ஈல்டு முடிஞ்ச அந்த பழைய மண்கலவைக்கு நான் எந்த மாதிரி சத்துக்கள் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவை சத்துக்களாக கொடுக்குறேன் இதுதான் நான் அதுக்கு கொடுக்குற உரம் நான் வந்து இந்த செடிக்கு எப்படி உரம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் கிடைக்கிற மக்கக்கூடிய ஆர்கானிக்கான காய்கறி கழிவு காய்கறி குப்பை அந்த குப்பையை தான் அதே ஈல்டு முடிஞ்ச பழைய மண்கலவிக்கி நான் வந்து உரமாக கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு இட்லி எனக்கு மிஞ்சி போச்சு அதை வந்து வெளியில் ஆற வச்சிட்டோம்னா அப்படியே ட்ரை ஆகிடும் அதை உதித்தீங்கன்னா அப்படியே புட்டு மாதிரி உதிரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரையான கிச்சனில் கிடைக்கிற உணவு பதார்த்தங்களை கூட கம்போஸ்டிங்கில் சேர்க்கலாம் ஆனால் கொஞ்சம் காய வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல்லு எல்லாம் வராது இப்போ ரெண்டு மூணு கைப்பிடி குப்பை சேர்த்தேன் பார்த்தீங்க வெங்காயத்தோல் மாவிலை தோரணம் அனாசி பழ குப்பைகள் சப்போட்டா பழ குப்பைகள் ஆரஞ்சு பழ குப்பைகள் தோலி மாதுளம்பழம் தோலி வெங்காயத்தூள் பூண்டுத்தோல் தக்காளி தோல் ஒரு இட்லி ஏற்கனவே ஏற்கனவே போட்டால் இப்போ ரெண்டாவது இட்லி உதத்து போடுறேன் பாருங்கள் சாதம் கூட இந்த மாதிரி வெளியில் வச்சு வெளில சாதத்தை வர வரன்னு காஞ்சி போன பிறகு நீங்கள் கண்டிப்பாக கம்போஸ்டிங்கில் சேர்க்கலாம் தோசையை வெளியில் வச்சுட்டிங்கன்னா காஞ்சி போயிடும் அதையும் கம்போஸ்டிங்கில் சேர்க்கலாம் எக்ஸ்பரியான பிரெட்டு எக்ஸ்பரியான மாவு எக்ஸ்பரியான உணவு பதார்த்தங்கள் அதோடய எக்ஸ்பெரி டேட் முடிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கம்போஸ்டிங்கில் சேர்க்கலாம் எதையுமே நீங்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போக வைக்கக்கூடாது நம்ம தோட்டம் வச்சுருக்கோம் நமக்கு வந்து அடிக்கடி உரங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது ஆனால் கிச்சனில் நமக்கு இந்த மாதிரி மக்கக்கூடிய ஆர்கானிக்கான காய்கறி கழிவு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதை வச்சே தான் திருப்பி திருப்பி நான் என்னோடய பழைய மண்கலவிக்கி உயிர் ஊட்டிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி நல்ல செறி ஊட்டப்பட்ட உயிர் ஊட்டப்பட்ட அந்த மண்கலவையில் நம்ம வைக்கக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் கண்டிப்பாக சூப்பராக தழைஞ்சு வரும் ஒரு சிறப்பான ஈல்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் தொடர்ந்து எல்லோரையும் கம்போஸ்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆல்ரெடி கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் நம்ம பானோ ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம குடும்பத்தில் பன்னெண்டாயிரம் பேர் தான் இணைஞ்சிருக்கீங்க தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருடமாக தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி ஆயிருக்கணும் ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து நான் வீடியோ போடணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதனால் தயவுசெய்து நம்ம பானோ ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு ஒரு பேக்லேயும் கம்போஸ்டிங் பண்ணியிருக்கேன் ஒரு சிமெண்ட்டு தொட்டிலையும் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இன்னொரு சிமெண்ட்டு தொட்டியில் நான் கம்போஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன் அது இருபத்தோரு நாள் ஆயிடுச்சு அதை கீழே கொட்டி அதோட ரிசல்ட்டை நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி நான் தொடர்ந்து கம்போஸ்டிங் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன் அது அதுக்காக நான் வந்து பயப்படுறதே கிடையாது ஏன்னா எனக்கு பிடித்தமான வேலை இந்த கம்போஸ்டிங் பண்ணுற வேலை நானும் உங்களை மாதிரி தான் ஆரம்பத்தில் மண்ணை தொடமாட்டேன் அருவருப்பு பார்ப்பேன் புழுக்கள்னால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் கையால் தொடமாட்டேன் ஆனால் இதை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் சத்துக்கள் இருக்குது இதில் தான் செடிகள் சூப்பராக வளருது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் இதை செய்யாமல் ஒரு நாளும் இருந்ததே கிடையாது அந்த காய்கறி குப்பையை பார்த்தாலே எனக்கு தூக்கி போட மனசே வராதுங்க தங்கத்தை பார்த்தா எப்படி ஒரு உற்சாகம் ஏற்படுமோ ஒரு பெண்களுக்கு தங்கத்தை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ அதே மாதிரி இந்த காய்கறி கழிவை ஒரு தங்கமாகவே நினச்சி நான் பார்க்குறேன் கருப்பு தங்கம் அது மண்ணோடு சேர்ந்து மக்கி நமக்கு கிடைக்கிது பாருங்கள் அதுதான் கருப்பு தங்கம் அந்த கருப்பு தங்கத்தை வச்சு தான் தொடர்ந்து இன்னி வரைக்கும் மூணு வருடமாக கார்டனிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய வீடியோக்கள் கார்டனிங் சார்ந்து போட்டிருக்கேன் கம்போஸ்டிங் சார்ந்து போட்டிருக்கேன் பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு தொட்டி ஆல்ரெடி கம்போஸ்டிங் பண்ணி மூடி வச்சுட்டேன் உங்களுக்கு மழை தூரிக்கிட்டே இருக்குது நல்ல மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி போட்டு மூடி ரெண்டு செடிகள் இருக்கிற இடுக்கு பகுதியில் நகர்த்தி வச்சுருங்க தோட்டத்திலே ஒரு மூலையாக தண்ணி படாத இடமா பார்த்து வச்சுருங்க தண்ணி பட்டாலும் உங்கள் கம்போஸ்டிங் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா மழை நாட்களில் நான் உங்களை மேலே தண்ணி தெளிக்க செல்வேன்ல கம்போஸ்டிங்க்கு நீங்கள் அதை கூட செய்ய வேண்டாம் மழை தண்ணி பட்டுதுன்னா அதுவே போதுமானது அப்படி ட்ரையாக ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா உங்கள் கையால் ஒரு ரெண்டு கை தண்ணி நீங்கள் லேசாக ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இது ஆல்ரெடி இன்னொரு மண் தொட்டி சிமெண்ட் தொட்டியில் நான் கம்போஸ்டிங் பண்ணதை இப்போ நான் உங்களுக்கு கீழே கொட்டி காமிக்கிறேன் இதை நியூஸ் பேப்பர் தான் போட்டு மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து தர்பூசணி விதை முளைச்சிருக்கு பருப்புக்கீரை செடி முளைக்கீரை செடி ஒன்று முளைச்சிருக்கு இந்த கம்போஸ்டிங்கில் சத்துக்கள் இல்லாமலாக இந்த மாதிரி விதைகள்லாம் முளைச்சி வருது நீங்கள் சொல்லுங்கள் அதனால் காய்கறி கழிவை தூக்கி போடாமல் எல்லாருமே கம்போஸ்டிங் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் சோளம் முழுசாக போட்டுட்டேன் அவசரத்தில் அன்றைக்கி அந்த சோளம் மட்டும்தான் மக்களை பாருங்கள் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆன கம்போஸ்டிங் இது எப்படி கருப்பு கலரில் மாறியிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் தொட்டி ஃபுல்லாக நான் பண்ணேன் அப்படியே உள்ளே இறங்கிடும் அது பாதி தொட்டியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அதில் கம்போஸ்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னும் போக போக அடியில் ஒரு ஈரப்பதம் அப்படியே கையால் தொடும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஒரு லேசான ஈரப்பதம் இந்த கம்போஸ்டிங்கில் ரீட்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்ம கம்போஸ்டிங்கை ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தண்ணி நிறைய கொட்டக்கூடாது ஈரமான உணவு பதார்த்தங்களை சேர்க்கக்கூடாது சத சத சதன்னு உங்கள் கம்போஸ்டிங்கை நீங்கள் வைக்கக்கூடாது எப்போவுமே ஒரு லேசான ஈரப்பதத்தை ரீட்டைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா புழு பூச்சி கெட்ட வாசனை எதுவுமே வராது இப்போ இந்த அடியில் இருக்கிற மண்கலவையை நம்ம கையால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜில்லுன்னு நம்ம கைக்கு ஃபீல் ஆகும் லேசான ஒரு மாய்ச்சர் கன்டென்ட் அதில் இருக்கும் அந்த ஈரப்பதம் இந்த கம்போஸ்டிங்க்கு போதுமானது இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ம பார்த்திங்கன்னா மண்புழு உரம் மாதிரி சூப்பராக கருப்பு கலரில் பொல பொலன்னு பிள்ளை உதிராக இருக்குது பாருங்கள் இப்போ இதையே கூட கரண்டியால் எடுத்து நான் வச்சுருக்கிற செடிகளுக்கு நான் எப்படி உரமாக கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் ஆல்ரெடி தொட்டியில் நம்ம கருவேப்பில மரம் வச்சிருக்கோம் முருங்கை மரம் வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் இதை இப்போ நான் உரமாக கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் மண் பகுதியை நல்லா கிளறிட்டு ரெண்டு ரெண்டு கரண்டி இந்த கரண்டியால் ரெண்டு ரெண்டு கரண்டி போட்டு விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி காசு செலவில்லாமல் கிச்சனில் கிடைக்கிற அந்த கழிவை வச்சே இன்னி வரைக்கும் நான் மாடித்தோட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தரையும் நான் பண்ணுற இந்த மாதிரி கம்போஸ்டிங்கையும் காமிக்கிறேன் நான் எடுக்கிற அந்த ஈல்டையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே இதை பார்த்துட்ருக்குற எல்லாருமே உடனே கம்போஸ்டிங் ப்ராசஸை ஆரம்பிங்க ஒரு பைசா செலவில்லாமல் நம்ம கிச்சனில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிற காய்கறி கழுவ வச்சே நம்ம கார்டனிங் சூப்பராக செய்யலாம் ஓகே விவாஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நம்ம பானோ ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க